இப்போது வகுப்பு இருவாழ்விகள் மற்றும் ஊர்வன. இருவாழ்வின்னு சொல்லும்போது நமக்கே தெரியும், அது வந்து நிலத்திலும் வாழும் நீர்லையும் வாழும். அதுக்கு தகுந்தபடி அதுகளுக்கெல்லாம் வந்து தக அமைப்பு இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உயிர் முதல்ல தோன்றுனது வந்து எங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளதான். அந்த உயிர் தோன்றி பல வகையான உயிரினங்களா பெருகுது. கொஞ்சம் பெரிய விலங்கு அப்படின்னா அதுல மீன்கள் வந்து வருது. இந்த மீன்கள் மெதுவா வந்து அப்படியே நிலத்துக்கு வர்றதுக்கு ஆரம்பிக்குது. அப்படி நிலத்துக்கு வரும்போறதுக்கு முயற்சி செஞ்சு நிலத்துக்கு வந்து நில விலங்குகளா மாறிடுச்சு. சில விலங்குகள் நிலத்துக்கு வந்தும் கூட அதால வந்து அந்த நிலவாழ்வதுக்கும் முழுசா வர முடியல, தண்ணீரதுக்கும் முழுசா இருக்க முடியாம இருவாழ்வியா ஆகி போச்சு. அப்ப இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இடையினம் நீருக்கும் நிலத்துக்கும். சில பேர் இது வந்து தோற்று போன உயிரிகள்னு கூட சொல்லுவாங்க, முழுசா இது மாற முடியல அப்படின்னு. அப்ப தண்ணீர்ல சுவாசிக்கிறதுக்கு தோல் பகுதியில சுவாசிக்குது, நிலத்துல வந்து நுரையீரலால சுவாசிக்குது. பொதுவாக இதுதான் வந்து இந்த உயிரினங்கள் தான் நான்கு காலோட முதல்ல வந்து வருது, அதுக்கு முன்னால வந்து இல்லை. இதுல டிம்பானி அப்படின்னு சொல்லிட்டு காதெல்லாம் மூடுறதுக்கு, இப்ப நம்ம தண்ணிக்குள்ள போனோம்னா காதுக்குள்ள தண்ணி போகும் இல்லையா, அதுக்கு இயற்கையாவே அது காதுல ஒரு மூடி இருக்கு, அதுக்கு பேர் வந்து டிம்பானி அப்படின்னு பேரு. இதுகள்ல வந்து ஆண் பெண் உயிரிகள் இருந்தால் கூட அதுக வந்து இனச்சேர்க்கைக்கு சேர்றது இருக்காது, ரெண்டு தனித்தனியா இனச்சல்களை வந்து தண்ணியில விட்டுரும், அதுல வந்து அது தானா சேரணும். இப்ப பார்த்தா தவளை, பேரை, சலமாண்டர், இத்தியோபிஸ், இதெல்லாம் வந்து நம்ம புத்தகத்தை வச்சு நான் அந்த படத்தை காட்டியிருக்கேன், அதில் பார்த்துக்கலாம். அப்ப இது வந்து அந்த மழை காலத்துல நீங்களே பார்க்கலாம், அந்த தவளையெல்லாம் பார்த்தா மழை காலத்துலாம் கிருக்கிற ஒரு சத்தம் கொடுக்கும். பெண் தவளை வந்து ஆண் தவளையில் ஆண் தவளை தான் அந்த மாதிரியா கத்தும். அது எதுக்காக அப்படின்னா, அந்த தண்ணி இருந்தாக்க அந்த தண்ணிக்குள்ளதான் அது இனப்பெருக்கம் செய்யறதுக்கு அந்த இனச்செல்களை தண்ணியில ரெண்டும் விட்டுரும், தண்ணியில தானா சேர்ந்து முட்டை உருவாகும். எல்லாமே வந்து முட்டை இடுபவை. இதற்கு வந்து இதயம் வந்து மூன்று அறைகளோட இருக்கு. இதுக்கு அடுத்தது ஊர்வன. இதுக்கு அடுத்த கட்டம் ஊர்வனாக வருது. ஊர்வனெல்லாம் நமக்கு தெரிஞ்சதை பொறுத்த வரைக்கும் பாம்பு, பல்லி, முதலை, ஆமை எல்லாமே ஊர்வனம் தான். இது போக இன்னும் நிறைய இருக்கு. இதுகள ரெப்டீலியா, இங்க ஆம்பிபியா அப்படின்னு சொல்லப்படுது. இருவாழ்வி, ஊர்வன, ரெப்டீலியா. இதுல இருந்தனுடைய முக்கியமான ஒரு பண்பு, தோல் வந்து உலர்ந்ததா இருக்கும். நம்மளே பார்க்கலாம், பல்லி இந்த கரட்டாண்டி எல்லாம் பார்த்தா மேல வந்து செதில் செதிலா வந்து இருக்கும். இதுகளுக்கு இதயம் வந்து மூன்று அறைகள் கொண்ட இதயம். ஆனா நம்ம முதலைக்கு மட்டும் நான்கு அறை கொண்ட இதயமா இருக்கு. அதுக்கு நிறைய சிறப்பு பண்புகள் ஆரம்ப காலத்திலேயே இருந்துகிட்டு இருக்கு. இதுகளை பூரா வந்து ஆம்னியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான அது முட்டையை சுத்தி வந்து ஒரு உரை காணப்படும். அதனால இதுகளுக்குலாம் பேர் ஆம்னியோட்டுகள் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இப்போ மூணு மார்க்கில் ரெண்டு மார்க்கில் ஆம்னியோட்டுகள்லாம் என்ன அப்படின்னு கேள்வி வரலாம். இதுலயும் வந்து ஆண் உயிர் பெண் உயிர் தனித்தனியா இருந்தாலும் இது ஆண் பெண் இனச்சேர்க்கையினால உள்ளேயே கருவுறுதல் நடைபெறுது. இந்த ஊர்வன நிறைய இருக்கு, என்னங்கிறத புத்தகத்தில் பார்ப்போம். வகுப்பு இரு வாழ்விகள், ஆம்பிஃபியா, கிளாஸ் ஆம்பிஃபியா. கிரேக்க மொழியில் ஆம்பி அப்படின்னா இரண்டு, பையோஸ் அப்படின்னா உயிரி. இது நீர் மற்றும் நிலம் ரெண்டு இடத்துலையும் வாழுது. இந்த உயிரிகளில் தான் முத முதல்ல நான்கு கால்கள் உருவாகுது. உடல் வெப்பம் மாறும் தன்மை கொண்டவை. நம்ம வந்து மாறாத வெப்பம் கொண்டவர்கள், அது வந்து மாறும் தன்மை உடையது. இதில் பார்த்தோம்னா தவளை இருக்குது, தேரை, சலமாண்டர்னு ஒன்று இருக்குது, பார்க்குறதுக்கு பல்லி மாதிரியாக இருக்கும். இன்னொன்று பாம்பு மாதிரியாக இருக்கக்கூடிய இத்தியோபிஸ். இதெல்லாம் வந்து தண்ணியிலையும் இருக்கும் தரையிலையும் வாழக்கூடியது. இதுகளுக்கு வந்து பெரும்பாலும் ஈரிணை கால், நாலு கால் இருக்கு, வால் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், உடம்புல நிரம்பி இருக்கும், சொரசொரப்பான தோல், வளவளப்பான ஒரு தன்மையும் அதில் காணப்படும். அதில் கண்கள்லையும் டிம்பானிக் சவாலான காதுகளை கொண்டவை. கண்களுக்கு வந்து இமை இதில் வந்து உருவாகுது. மீனுக்கு வந்து இமை இருக்காது, இதுக்கு மீன் இல்லாமல் இமை உருவாகுது. நுரையீரல் சுவாசம் நடைபெறும். அது மட்டும் இல்லை, இதுகளில் வந்து தோல் மூலமாகவும் சுவாசம் நடைபெறும். இதயத்தில் மூன்று அறைகள் இருக்குது. யூரியா கழிவு பொருளாக வருகிறது. புறக்கருவுறுதல் நடைபெறுகிறது. முட்டையிடக்கூடியவை. இதில் மறைமுக கரு வளர்ச்சி, குளிர் உறக்கம் மற்றும் கோடை உறக்கம். இந்த தவளை, தேர இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதான கோடை காலத்தில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல போய் உள்ளே வந்து இருந்துக்கணும், வெளியே சாப்பிடவே செய்யாது, அந்த இது கோடை உறக்கம். எடுத்துக்காட்டு இந்த தேரை, ராணா, ராணாங்கிற தவளை, சலமாண்டர், இத்தியோபிஸ். அடுத்தது ரெப்டீலியா, ஊர்வன.
கிளாஸ் ரெப்டீலியா. லத்தீனில் ரெப்ரே அல்லது ரெப்டம் அப்படின்னா ஊர்வன. இது இது எல்லாமே தரையில் வாழக்கூடியதாக இருக்குது. உடம்பு வந்து உலர்ந்ததாக இருக்குது, உறுதியானதாக ஒரு தோளால் மூடப்பட்டிருக்கிறது. செதில் இருக்குது, சுவாச தகடுகள் இருக்கின்றன. இதயம் இவைகளுக்கெல்லாம் வந்து மூன்று அறைகளை கொண்டவை. ஆனால் முதலைக்கு மட்டும் நான்கு அறைகள் காணப்படுது. அது முன்னேறினதாக இருக்குது. உடல் வெப்பம் வந்து மாறக்கூடியது. இவைகளுக்கு வந்து அம்னியோட் அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஓடுடைய முட்டையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட கரு வளர்ச்சியில் ஆம்னியான் அலன்டாய்ஸ் கோரியான் அப்படிங்கிற சுற்றி அந்த முட்டையை சுற்றி இருக்கக்கூடிய கரு உணவு பை அப்படிங்கிறது வந்து காணப்படும். யூரிக் அமிலத்தை கழிவுப் பொருளாக கொண்டிருக்கின்றது. மெட்டானஃப்ரிக் சிறுநீரகம் எல்லாமே வந்து முட்டையிடக்கூடிய விலங்குகளாக இருக்கின்றன. ஆண்பன் உயிரிகள் தனித்தனியாக இருக்குது. எடுத்துக்காட்டுகள், இந்த நாகம் கூட வந்து ஒரு வகையான ஊர்வன தான். அதே மாதிரியாக பறக்கும் பல்லி, முதலை, பச்சோந்தி. இது மட்டும் இல்லாமல் இந்த ஆமைகள், ஆமையில் பார்த்தா கடல் ஆமைன்னு ஒன்று இருக்குது, நில ஆமைன்னு இருக்குது. கடல் ஆமைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, கடல் ஆமையில் பார்த்தீங்கன்னா காலில் விரல் இருக்காது, அப்படியே துடுப்பு மாதிரியாக இருக்கும். நில ஆமைகளில் விரல் இருக்கும். அதே மாதிரியா முதுகு பகுதி படகு மாதிரியாக இருக்கும் தண்ணியில் இருக்கிறதுக்கு. இங்கே வந்து கோபுரம் மாதிரியாக இருக்கும். இது வந்து வேறுபாடு.